அனைவருக்கும் நமஸ்காரம். குட் ஈவினிங் மக்களே, உங்களோடு பேச வந்துட்டேன். நான் உங்க ஆர்ஜே சுபிக்ஷா. நீங்க எல்லாரும் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி. எல்லாரும் சேமமா இருக்கேளா? நானும் நன்னா இருக்கேன் மக்களே. எல்லாரும் சேஃபா ஆத்துக்குள்ளே இருங்கோ. சின்னவாள்ல இருந்து பெரியவா வரைக்கும் கை கால் அழும்பிட்டு ஆத்துக்குள்ள வர சொல்லுங்கோ. அப்புறம் பாத்துக்கோங்கோ, போலீஸ்கார் பிடிக்கிறாரோ இல்லையோ, கொரோனா வந்து பிடிச்சிரும். டேட்டா 4G மாதிரி ஸ்பீடா பரவிட்டு இருக்கிறது, பார்த்து நடந்துக்கோங்க மக்களே. விடியற் காலையில ஆரம்பித்து நைட்டு தூங்குற வரைக்கும் பெண்களுக்கு பயம் இருக்கவே கூடாது. எல்லா விஷயத்தையும் துணிச்சலா ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் பாருங்க, நம்ம நாட்டுல எல்லாரும் சிங்க பெண்கள் தான். நான் சொல்றது சரிதானே? எப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் வருது, வந்தா என்னெல்லாம் பண்ணலாம், எல்லாத்தையும் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம ஷோல வர 5 பாடலுமே குத்து பாடல் தான். அதனால பாட்டை கேளுங்கோ, ஸ்ட்ரெஸ் தூக்கி போடுங்கோ. ஃபர்ஸ்ட் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்கோ, தொடர்ந்து பேசலாம். கதறி பூவழகே, கரையா பொட்டழகி, கலரு சுவையாட்டம், பொண்ணோட நினப்பு அடியே, சொட்டங்கல் அடையில புடிக்கிறதுக்கு இருக்கு. அழகி கரையா பொட்டழகி, கலரு சுவையாட்டம், உன்னோட நினப்பு அடியே, சொட்டங்கல் அடையில பிடிக்கிறதுக்கு இருக்கு. பிரகாஷோட மியூசிக்ல ட்ரெண்டிங் சாங், பயங்கர ஹிட்டான பாடல் கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி வித் மீ ஆர்ஜே சுபிக்ஷா. ஸ்கூல் லீவ் விட்டா பசங்க எல்லாம் ஆத்த சுத்திண்டு ஓடி பிடிச்சிட்டு விளையாண்டு இருப்பா. ஆனா இப்ப பாத்தேன்னா எல்லாம் லொட்டு லொட்டுன்னு ரூம சாத்திட்டு உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறா. சின்னவாதான் இப்படி இருக்கான்னு பெரியவாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, அவ அதுக்கும் மேல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற பேர்ல அவளும் போனும் லேப்டாப்பும் வச்சுட்டு உட்காந்துருக்கா. இதுல யார்கிட்ட போய் என்னத்த சொல்ல? இப்படி
இந்த ஸ்ட்ரெஸ் எங்கெங்கயா போகும், இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே தானே போகும். மத்தவாள்கிட்ட சங்கோஜப்படாம பேசுங்கோ, பழகுங்கோ, உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கோ, அப்பதான் பாதி ஸ்ட்ரெஸ் குறையும். நம்ம அதுலதான் எல்லாம் போனும் கையுமா உட்கார்ந்துட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு பக்கத்தாத்துல இருக்கிற மாமிகிட்ட நீ காலையில பேசிட்டு இருந்த, அங்க நடந்த கூத்த சொல்றேன் கேளுங்கோ. என்ன ஆச்சுன்னா, மாமி மாமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா, மாமாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கா. மாமி சொல்லிருக்கா, கை கால் அழும்பிண்டு வாங்கோ, சுட சுட சாதம் போட்டு வச்சிருக்க சாப்பிடலாம் அப்படின்னு. சரின்னு மாமாவும் சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. சட்டுன்னு மாமாக்கு கோபம் வந்துருச்சு, டென்ஷன் ஆயிட்டார். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமிய பார்த்து மாமா கேட்டிருக்கா, நோக்குதான் ரெண்டு கண் இருக்கோ இல்லையோ, அரிசி பொறுக்கும் போதே கல்ல பார்த்து பொறுக்க கூடாதா, சாதத்துல பாரு எவ்வளவு கல்லு அப்படின்னு. சட்டார்னு மாமிக்கு கோபம் வந்துருச்சோ. மாமி என்ன சொல்லிருக்கா, திருப்பி நோக்குதான் 32 பல் இருக்கோ இல்லையோ, அதை மென்னு சாப்பிடுங்கோ அப்படின்ட்டார். இவங்க பேரே டார்ச்சர் மாமி, டென்ஷன் மாமா தான். அதுக்குள்ள கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் ஆயிட்டு வாங்கோ. உங்களுக்காக செகண்ட் சாங் ஆஃப் த ஷோ வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்கோ, பேசலாம். ஸ்டே டியூன்ட் மக்களே. தெரியுது என்ன பண்ண நானும், கோவிலுக்குள் போய் பார்த்தேன் சாமியத்தான் காணும், சாமி சேல போல இருக்கும் நீ மட்டும்தான் வேணும். எனக்கு நீ மட்டும்தான் வேணும், இந்த அடி பழு பழம் தேனும், கற்பூரம் எத்து வண்டி நானும், நீ வேணும் எனக்கு ஒரு நாளும். தேவையில்லை லிப்ஸ்டிக்கு, வெண்ணிலவு ஐக்கு வேணாம் அடியை டெக்ஸ். தருமாறு ரெஞ்சில வச்சிருக்க நெஞ்சில, வேற லெவல் அழகுல பாக்கு ரெண்டி கண்ணுல. காதல் தோல்விய பார்த்த வண்டி நானு, ஃபர்ஸ்ட் லவ்ல தோத்த வண்டி நானு, லவ்வுக்காக எங்க ரெண்டி மானு, உள்ளங்கையில தாங்கிடுவேன்னு. அட சத்தியமா சொல்லுறேன், என் மேல சத்தியமா சொல்லுறேன், உன் மேல சத்தியமா சொல்லுறேன், சீக்கிரம் சொல்லி தோல வாய ஏண்டாம் இல்லுறேன். அந்த மாதிரி தெரியுது என்ன பண்ண நானும், கோவிலுக்குள் போய் பார்த்தேன் சாமியத்தான் காணும், சாமி சேல போல இருக்கும் நீ மட்டும்தான் வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும், இந்த அடி பழு பழம் தேனும், கற்பூரம் எத்து வண்டி நானும், நீ வேணும் எனக்கு. காந்தி நோட்டெல்லாம் போய் பைசா நோட் வந்துருத்தோ. ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக்ல பாட்டு கேட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி வித் மீ ஆர்ஜே சுபிக்ஷா. நம்ம உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தேன்னா, பாதி பேர் கிளாஸுக்கு போறா, மீதி பேர் லூஸா போறா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, கழுத மேல மூட்டையை சுமத்துற மாதிரி மனுஷங்க மேல ஒர்க் ப்ரெஷர் அப்படின்ற மூட்டையை நம்ம சுமத்தின்றே போறதுதான். ஒருத்தருக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்தா பரவாயில்ல, ஒருத்தரால ஒரு வர்க்கை தான் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், வேலை சீக்கிரம் ஆகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு 10 வேலையை கொடுக்கறது ஒன்னும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆத்துல இருக்கிற அம்மாக்களை எடுத்துக்கோங்க, எவ்வளவு வேலை செய்யறா, விடிய காலையில ஆரம்பித்து நைட்டு முடியற வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற ஒரே ஜீவன் நம்ம ஆத்துல இருக்கிற அம்மா மட்டும்தான். சில பேருக்கு சாப்பிடாம இருந்தா ஸ்ட்ரெஸ் வரும், சில பேருக்கு விளையாடாம இருந்தா ஸ்ட்ரெஸ் வரும், சில பேருக்கு தூங்காம இருந்தாலே ஸ்ட்ரெஸ் வரும். தூங்காம
தூங்காம இருக்கிறதா இப்ப பாதி பேர் செய்யற வேலை. நிறைய பேர் பார்த்தேன்னா தூங்குறதே கிடையாது. நைட்டு தூங்குறதுக்கு பதிலாக காலையில தூங்கிட வேண்டியது, நைட் எல்லாம் அந்த மாதிரி முழிச்சுட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியது. கொஞ்சம் பேருக்கு மற்றவங்களோடு பேசாமல் இருந்தால் ஸ்ட்ரெஸ் வரும், கொஞ்சம் பேருக்கு மற்றவங்களோடு பேசினாலே ஸ்ட்ரெஸ் வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போதோ இல்லை டல்லாக இருக்கும்போதோ உங்களோட கவலையை மற்றவாள்கிட்ட சொல்ல முடியாத நேரத்தில் நல்ல ஒரு குத்து பாட்டாக போட்டுக்கோங்கோ, இறங்கி குத்திருங்கோ, அப்புறம் பாருங்கோ எல்லாம் பறந்து போயிடும் ஜலதோஷம் மாதிரி. நெக்ஸ்ட்டு பாட்டு அப்படி ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு ஆட ஆரம்பிச்சிருங்கோ. உங்களை நெக்ஸ்ட்டு நான் மீட் பண்ணுறேன். சிறடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என தின்னாடா, பச்சை தண்ணிய போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா. பொட்ட காட்டுல காலங்கட்டி வளமெஞ்சு யாரும் பொ
பொதுவா வேல்முருகனோட பாடல்கள் அப்படின்னாலே எல்லாரையும் ஆட வைக்கும். அவர் ஒரு கிராமிய பாடகர்னால அவர் பாடும் போதே எல்லாத்தையும் ஆட வச்சிருவார். ஜி வி பிரகாஷோட இசையில இவங்க ரெண்டு பேரும் காம்போல சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. உங்களோட பேசிட்டு இருப்பது நான் ஆர்ஜே சுபிக்ஷா. நீங்க கேட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி. வாங்க ஷோக்குள்ள போலாம். எல்லாத்தையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரிதான் ஸ்ட்ரெஸ்லயும் பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு. பாசிட்டிவ் வந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நம்மளுக்கும் இருக்காது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இருக்காது. ஆனா நெகட்டிவ் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தான் கதையே கந்தலா ஆயிரும். இதுல இருந்தெல்லாம் எப்படிதான் வெளியில வரது அப்படின்னு கேட்டேன்னா, எல்லா ராத்திலயும் குழந்தைகள் இருக்காங்களோ இல்லையோ அவங்கள்ட்ட போய் பேசுங்கோ. கொஞ்ச நேரமாவது அவங்க கூட நேரத்தை செலவழிங்கோ. அப்ப பாருங்கோ, அவங்க பேசுறதுலே நம்மளோட ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கரைஞ்சு போயிடும். பிடிச்ச வேலைகளை செய்யும் போது சந்தோஷம் கண்டிப்பா வரும். சில பேருக்கு புக்கு படிச்சா சந்தோஷம் வரும், சில பேருக்கு சொந்தக்காரங்களை பார்த்தா சந்தோஷம் வரும், சில பேர் சொல்ற அவங்கள பார்த்தா தானே ஸ்ட்ரெஸ்ஸே வரும் அப்படின்னு. அதுவும் சரிதானே. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், யோகா பண்ணலாம், வாய் விட்டு சிரிங்கோ. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு அந்த காலத்திலேயே பெரியவாள் சொல்லியிருக்கா. அதை கேளுங்கோ. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, சிரிச்சுக்கிட்டே போய் கேட்டு வாங்கோ, பேசலாம். கொஞ்சம் கேரா ஆகுது அவ கேரா சிரிக்கையில் மன நூறா நொறுங்குது. ஐயோ பார்க்காத என்ன தாக்காத இதயம் வீக்காக உனக்காக வாழ. டக்குன்னு 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 பார்க்காத பக்குன்னு 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 ஆக்காத. கிக்கொன்னு 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 இருக்குது பார்வையில். லுக்குன்னு 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 விட்டுட்டு போனா தப்பையில. என்ன பார்க்காத பார்வையால என்ன தாக்காத, என்ன பார்க்காத பார்வையால என்ன தாக்காத. ரோடு மேல போகுது பாரத சேர்ந்து நாம போனா சமஜோரு. ஏரியால கேட்டு பாரு என்ன மிஞ்ச ஆளு யாரு. நீ ஓகே சொன்னா லைஃபே தார் மாறே. ஒயிட்டா தான் பிரைட்டா தான் இருக்கும் பாலு, அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு நாள். டார்க்கா தான் ப்ரௌனா தான் இருக்கும் தேனு, அடி அது போல் நானு கெடமாட்டேங்கண்ணு. டக்குன்னு என்னு என்னு பார்க்காத பக்குன்னு என்னு என்னு ஆக்காத. கிக்கொன்னு ஒன்று 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 கிக்கொன்னு இருக்குது பார்வையில. லுக்கொன்னு ஒன்று 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 விட்டுட்டு போனா தப்பையில. அந்த ஈகோ மட்டும் நமக்குள்ள வேணாண்டி. மியூசிக்கல் எல்லாம் போரு, நான் கம்போஸ் பண்றேன் பாரு. டீமோட டியூன் போட்டு பாட போறேன்டி. வாய ஒன்னா சேர்ந்து போவோம் ஒரு டேட்டிங் மீட்டிங். வாய கொஞ்சம் கோணைய வச்சு செல்ஃபி எடுக்கட்டா. பாரன் என் கண்ணில காதல தாய ஒரு முத்தம் ஒண்ணு. ஓகே தான் நீயும் சொன்ன ஹஸ்பண்ட் ஆகட்டா. என்ன பார்க்காத பார்வையால என்ன தாக்காத, என்ன பார்க்காத பார்வையால என்ன தாக்காத.
மியூசிக்கல் எல்லாம் போரு, நான் பேச போறேன் பாரு. இப்போ தமிழா அனிருத்தோட பாடல் கேட்டு முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. போலாமா மக்களே, பாட்டு பிடிச்சிருந்துச்சா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நான் உங்க ஆர்ஜே சுபிக்ஷா, இது ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி. ஸ்ட்ரெஸ் வந்தா என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி எல்லாம் நீக்கிறது, அதை பத்தி சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டீப் பிரீத், மூச்சை இழுத்து விட்டா மைண்ட் வந்து ரிலீஃப் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், காம் ஆகும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அதை வந்து நம்ம பண்றது. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த பபுள் கம் போடுறதுன்றது வந்து ஒரு வகையான ஸ்டைல். மக்களே, டென்ஷன் பார்ட்டிகள் இருக்கா பார்த்தீங்களா, அதாவது நம்ம டென்ஷன் மாமா அண்ட் டார்ச்சர் மாமி மாதிரி ஆட்களுக்கு சுட சுட நல்லா ஒரு ஸ்ட்ராங் காப்பியோ டீயோ போட்டு தாங்கோ, குடிச்சதுக்கு அப்புறம் டப்பு டொப்புன்னு ஸ்ட்ரெஸ் எல்லாம் உடஞ்சிருமாமா. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆர்ஜே சுபிக்ஷா நான் இருப்பேன், அங்க வந்து உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணியும் ஒத்து வரல, நேக்கு வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்னா அவங்களுக்கும் சொல்றேன். ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயம், அதாவது நீங்க எதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆறையிலோ, எல்லாம் லைனா லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. ஒரு பர்சன் மேல கோபம் இருக்கிறதோ, இல்ல உங்க வேலையில பிரச்சனை இருக்கிறதோ, வீட்டுல பிரச்சனை இருக்கிறதோ, எல்லாத்துலயும் அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபுல்லா நீங்களே ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க, எல்லாத்தையும் கரெக்டாக எழுதியிருக்கிறீங்களா அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு ஏதோ நான் சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதாதீங்கோ, மனசு விட்டு எழுதுங்கோ. எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதோ அதையெல்லாம் பகவான் பேரில் ஒரு அர்ச்சனையை போட்டுண்டு அந்த பேப்பரில் எல்லாத்தையும் எழுதி வைங்கோ. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேப்பரை படித்து பாருங்கோ. அதுக்கப்புறம் நல்லா அந்த பேப்பரை கசக்கிருங்கோ. உங்கள் கோபம் தீர்ற அளவுக்கு நல்லா அந்த பேப்பரை கசக்கிண்டு தூக்கி போட்டுண்டு போயிட்டே இருங்கோ. கடைசி வழி என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நல்ல பாடல்களாக கேளுங்கோ. அந்த காலத்து பாடலாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருக்கிற ஜாஸு, ரேப்பு, பாப்பு இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக வர பாடல்களாக இருந்தாலும் சரி, எதையோ ஒன்று நல்லா போட்டு கேளுங்கோ. கேளுங்கோ கேளுங்கோ, கேட்டுண்டே இருங்கோ. இப்படியே இருங்கோ, எப்பயோ ஹாப்பியாக இருங்கோ, ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாதீங்கோ. அப்படி இருக்கும்போது நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கோ. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி பிடிச்சிருக்குமுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கோ. ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கோ, கமெண்ட்ஸில் போடுங்கோ, நான் பார்த்துக்கிறேன். லாஸ்ட் சாங் ஆஃப் த ஷோ என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மெர்வின் அண்ட் விவேக்கோட காம்போல இருந்து வந்துட்டே இருக்கு. போய் கேட்டுட்டு வாங்க, ஸ்டே டியூன்டு மக்களே. எதிர்பிட்டு ரோயினி லெமன் மின்ட் கூலர் மாணி, ஏதோ கொஞ்சம் கிளாமர் தானே, அதுக்கு இன்னம்மா டபுள் எக்ஸல் டார்ச்சர் மாணி, படம் ஓட்டோ தியேட்டர் மாணி, வீட்டருக்கு டாக்டர் தானே, சலபாதம்மா துணி போட்டு பாரு புலியா இருப்பா, பல விரிச்சன எலியா கடிப்பா, பொறி வச்சதுமே கிளியா பறப்பா, ஜிக்கிடி கில்லாடி பக்கத்துல வந்த ஒளிக்கும் மெலடி, மச்ச மட்டும் இல்ல அக்குமா ரவுடி, நம்மளுக்கு தப்பு கொடுக்கும் திருடி அதப்பு அம்மாடி. ஜில்லு முட்டு ஜிக்கிடி கில்லாடி, சின்ன கண்ணு ஜிக்கிடி கில்லாடி, உள்ள வர ஜிக்கிடி கில்லாடி, என்ன பண்ண ஜிக்கிடி கில்லாடி, ஜில்லு முட்டு ஜிக்கிடி கில்லாடி, சின்ன கண்ணு ஜிக்கிடி கில்லாடி, உள்ள வர ஜிக்கிடி கில்லாடி, என்ன பண்ண ஜிக்கிடி கில்லாடி. எது வீட்டு ஹீரோயினி லெமன் மின்ட் கூலர் மாணி, ஏதோ கொஞ்சம் கிளாமர் தானி, அதுக்கு இன்னம்மா டபுள் எக்ஸல் டார்ச்சர் மாணி, படம் ஓட்டோ தியேட்டர் மாணி, வீட்டருக்கு டாக்டர் தானி, சலபாதம்மா சின்ன அரக்கிலாடி என்ன
என்ன பண்ண ஜிகிண்டி கில்லாடி, சில்லு முட்டும் ஜிகிண்டி கில்லாடி, சின்ன கண்ணு ஜிகிண்டி கில்லாடி, உள்ள வர ஜிகிண்டி கில்லாடி, என்ன பண்ண ஜிகிண்டி கில்லாடி. எது விட்டு ஹீரோயின் லெமன் மென்ட் கூலர் மாணி, ஏதோ கொஞ்சம் கிளாமர் தானி அதுக்கு என்னம்மா, டபுள் எக்ஸல் டார்ச்சர் மாணி, படம் ஓட்டும் தியேட்டர் மாணி, பீட்டருக்கு டாக்டர் தானி சலபாதம்மா. விவேக்கோட லிரிக்ஸ்ல அனிருதோட வாய்ஸ்ல பட்டாசு படம் பாடல் கேட்டு முடிச்சுட்டு வந்திருப்பேல். வீக்கெண்டா பொதுவா எல்லாம் வெளியில போவோம், எல்லாம் ஊர் சுத்தும், ஆனா இப்போ ஒண்ணும் முடியறது இல்ல. ஆத்தையே சுத்தி சுத்தி வர வேண்டியதா இருக்கிறது. எத்தனை நாள் தான் ஆத்துல இருக்கிற மூஞ்சையே பாத்துட்டு இருக்கிறது, என்ன பண்றது, இதையும் கடந்துதானே போகணும். எல்லாம் சமத்தா வீட்டிலேயே இருங்கோ. இந்த வீக்கெண்ட உங்களோட நான் செம்ம என்ஜாய் பண்ண, நீங்களும் அதே மாதிரி என்னோட நன்னா என்ஜாய் பண்ணிருப்பேல் நினைக்கிறேன். என்ன மக்களே, என்ஜாய் பண்ணேலா? இன்னும் வர அடுத்தடுத்த ஷோஸ்லயும் இதே மாதிரி உங்களை கண்டினியூஸா என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். அதனால மறக்காம என் ஷோவை கேளுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மியூசிக் ஜர்னி. உங்களோட பேசிட்டு இருக்க நான் உங்க ஆர்ஜே சுபிக்ஷா, சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். மக்களே, குட் நைட், டேக் கேர், பை பை, ஆல்வேஸ் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ், பை பை.